வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய நிறையா நிகழ்ச்சிகளை நம்ம ஆன்லைன் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் அப்படின்னா வெறும் ஜிமெயிலும் வெப்சைட்ஸும் தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் ஹிஸ்ட்ரியே ஃபேஸ்புக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கு அப்புறம் கூட மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் என்ன தான் ஆரம்பத்திலேருந்து இருந்தாலும் ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம் அதனோட ஏற்றங்கள் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசு புதுசான யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது எந்த ஊரில் எது நடந்தாலும் சரி உடனுக்குடனே நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வந்துடுது ஏதோ ஒரு ஊரில் ஹோட்டலில் குழம்பு கெட்டு போனாலும் சரி நாம் ஏதாச்சும் ஊருக்கு போனாலும் கூகுளில் வழி கேட்டுட்டு போனாலும் சரி எல்லாமே ஆன்லைன் தான் இப்போ சமீப காலமாக உங்களில் பல பேர் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அண்டு சில பேர் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் இந்த ஆன்லைன் கேமில் பணத்தை போட்டு நஷ்டமாகி தற்கொலை பண்ணிக்கிறது அழகான குடும்பம் இருக்கும் ரெண்டு ஆண் குழந்தைகள் இருப்பாங்க பெண் குழந்தைகள் இருப்பாங்க தன் கையாலேயே கொண்டுட்டு தானும் விஷம் குடித்து சாகக்கூடிய ஒரு மனப்பாங்குக்கு மனிதர்கள் மாறிக்கிட்டே வராங்க அது எதனால் வெறும் பேராசை மட்டும்தான் வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை எப்போ ஆன்லைனில் பணத்தை போட்டு சாவள பற்றியெல்லாம் நம்ம எதுக்குப்பா பேசிக்கிட்டு அப்படின்னு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு நிகழ்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியலை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனோட ஆரம்பம் சிறு புள்ளி தான் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வெறும் பொழுதுபோக்குக்காக விளையாடணும் நினைக்கக்கூடிய நம்மளோட மனப்பாங்கு அவங்க கொடுக்குற வசீகரமான ஆஃபர்னால அதாவது ஜாயின் பண்ணுங்கள் ஐநூறுரூவா கொடுக்குறோம் நண்பனை சேர்த்து விடுங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபர்ஸ்னால நாமளும் ஐநூறுரூவா பணத்தை கட்டி விளையாடுவோம் ஜெயிப்போம் ரெண்டாவது தோப்போம் ஆன்லைனில் விளையாடும் போது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் விளையாடிக்கிட்டே இருப்போம் நம்ம நேரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும் போது இரநூறுவா தோத்துட்டோம்னா ஐயோ கையிலேருந்து இரநூறுபா போச்சே அப்படின்னு ஆட்டத்தை முடிச்சு வெளியே வந்துடுவோம் இல்லை அப்படின்னா டெய்லி ரொம்ப அதிகமாக தோத்துகிட்ட ஒழுங்காக எழுந்திரிச்சிப்போ அப்படின்னு உரிமையாக சொல்கிற நண்பர்கள் கட்டுப்பாடு இருக்கும் ஆனால் இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம கூட விளையாடுறது ஆனா பெண்ணா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது இது எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் மூலியமாக தான் அந்த ஆப் நடத்துகிறவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ கேம் ஜெயிக்கிறோம் எவ்வளோ கேம் தோக்குறோம் அது எல்லாமே கால்குலேட் பண்ணுறாங்க நாம் தோத்துட்டோம்னா எவ்வளோ சீக்கிரம் அக்கௌண்ட்டை ரீஃபில் பண்ணி விளையாடுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அடிக்கடி தோத்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணுறவங்களாக இருந்தால் ஈஸியாக நோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ண அடுத்த ரெண்டு மூணு கேம் ஜெயிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கண்டினியூவாக தோக்க வச்சு எல்லாத்தையுமே பணத்தை பிடிங்கிடுறாங்க இதில் என்ன ஹைலைட்டுனா சே நமக்கு வந்த கார்டு சரியில்லை நாம் தான் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை நம்ம வச்சிட்றாங்க ரியல் லைஃப் இன்சுரென்ஸ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பேங்க் மேனேஜர் மாதம் ஒரு எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு தன்னோட பவரை யூஸ் பண்ணி பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறாரு ஆன்லைன் கேமில் போட்டு விளையாடி நஷ்டமாகி கைதாகி ஜெயிலில் உட்காந்துட்டுருக்காரு இப்போ ரீசண்டாக சென்னையில் திருவான்மையூர் மெட்ரோ ஸ்டேஷனில் ஒருத்தர் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரரூபா வந்து என்னை கட்டி போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போனதாக நாடகம் ஆனார் கடைசியாக தன்னோட மனைவியோடு சேர்ந்து இப்போ ஜெயிலில் கம்பி அண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆன்லைன் கேம் தான் சில பேர் இதெல்லாம் தாண்டி மனசு உடஞ்சி தன்னோட குழந்தைகளையும் கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க இதிலிருந்து வெளியே வரணுன்னா ஆரம்பத்துலேயே செல்ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த மாதிரி ஆன்லைன் கேம்லேருந்து வெளியே வந்துட்டு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மட்டும்தான் உங்களோட நண்பர்களோ உறவினர்களோ யாராச்சும் இந்த மாதிரி கேமுக்கு அடிமையாக இருந்தால் முதல்ல நாம் திருத்த ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் திருத்த ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக உள்ளே போக தெரிஞ்ச நமக்கு வெளியே வரவும் தெரியும் மனசு ஒருநிலைப்படுத்துகிறத தவிர வேறு வழி இல்லை பேராசைப்படாமல் வெறும் பொழுதுபோக்குக்காகவே விளையாடக்கூடிய நிறையா ஆப்ஸ் இருக்குது அதை மட்டும் விளையாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்